தரித்திர்கு சுவிசேஷம் திருச்சபைக்கு சத்தியம் இந்த ரெண்டு நோக்கங்களோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும் ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள் குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்காக தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம் ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம் அது மட்டுமல்ல வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம் திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே அறுபத்தாறு புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம் வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் எட்டு வால்யூமில் எட்டு பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும் உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள் இந்த செய்திகளை இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மலையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களில் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் கையில் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அடைப்பு உள்ளே பாருங்கள் கோராகின் புத்திர உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் யார் எழுதிய சங்கீதம் என்று இந்த சங்கீதம் சொல்லவில்லை இதையெல்லாம் குறிப்பாக அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள் இது போன்ற சங்கீதங்கள் அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆனால் எதுவுமே அநாதை சங்கீதம் என்று சொல்லப்படலாகாது ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை இது ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதுதான் சால பொருத்தமான உண்மையாகும் கோராகின் புத்திரர் என்று நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் யார் என்ற வரலாற்றை நம்ம அறிந்து கொள்வது நமக்கு நல்லது கோராகின் புத்திரர் என்று சொல்லப்படுகிறவர்கள் லேவியர்கள் லேவியர்களுடைய குடும்பத்திலே மூன்று பிரிவு உண்டு அந்த மூன்று பிரிவிலே ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய குமாரரெல்லாம் குமாரரின் இவர்கள் குமாரர்கள் எல்லாம் கோராகின் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் லேவியர்கள் ஆலயத்தை காத்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் இவர்களுடைய முன்னோர் மோசையை பகைத்து அழிந்தார்கள் ஆனால் பின்னால் பின்னால் வந்தவர்கள் அழிக்கப்படவில்லை அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய கூடாரத்துக்கும் தேவனுடைய ஆலயப் பணிகளுக்கும் உண்மையாக அவர்கள் ஜீவித்தார்கள் பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கவில்லை காரணம் ஆண்டவருடைய கிருவையும் ஆண்டவருடைய மன்னிப்புமாகும் தொடர்ந்து ஆலயத்திலே சேவை செய்து பணிவிடை செய்து ஆண்டவடைய வாசலை காத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய பிள்ளைகளும் ஆலய வாசலை காக்கிறவர்களாகவும் இன்னும் ஆலய நடைபாதைகளிலெல்லாம் அவர்கள் உட்கார்ந்து ஆலயத்தின் எல்லா பகுதிகளையும் கண்காணிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கோராகின் புத்திரிலே ஒருவரோ பலரோ இயற்றி பாடியிருந்த சங்கீதம் ஆலய ஆராதனைகளிலே பாடுவதற்காக ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்னர் திரும்பி பொழுது மகிழ்ச்சியோடு நன்றியோடு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாம் அறியலாம் இரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் சகரியா முதலாம் அதிகாரம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்த்தால் இந்த சங்கீதத்தின் பின்னணிய வரலாறு ஓரளவு நமக்கு புலனாகும் ஆண்டோடைய வருகை சார்ந்த சங்கீதம் ஆண்டளுடைய வருகை சார்ந்த சங்கீதம் என்று சொல்லியும் இந்த சங்கீதத்தை குறித்து நாம் சொல்லலாம் ஆண்டவர் வாசமண்ணிய இஸ்ரவேல் தேசம் ஆண்டவர் தந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் அந்த தேசத்தில் மீண்டும் போய் வாழ வேண்டும் என்ற வஜ்ஜையோடு இருந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் சொல்லலாம் இந்த புதிய வருகைக்கு ஆண்டவர் பல அதிகாரிகளை கொடுத்திருந்தார் அவர்களெல்லாம் வந்து புதிய ஒரு ராஜ்யத்தை புதிய ஒரு சூழ்நிலையை போகிறார்கள் ஏராளமந்த தலைவர்கள் செரு என்று அழைக்கப்பட்ட தேசாதிபதி இன்னும் யோசுவா அவன் ஒரு பிரதான ஆசாரியன் பின்னர் வேதபாரகனாகிய இஸ்ரா இவர்கள் தலைமையிலே அந்த வருகை இருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று வந்த அந்த வருகை அவர்களை விசாரிக்கக்கூடிய அளவிலே அவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிலே அவர்களை ஆளக்கூடிய அளவிலே இந்த தலைவர்களை ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சரி சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் முதலாவதாக நன்றி செலுத்தினார்கள் என்று சொல்லி முதல் ரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்கள் என்ன வாசிக்கிறோம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பெரிய வைத்து யாகோவின் சிறை இருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் என்று சொல்லி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருப்பதாக நாம் விதத்தில் வாசிக்கிறோம் நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் தேசத்தின் விடுதலைக்காக தங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் எங்கள் சிறை இருப்பை திருப்பி நீர் என்று சொல்லி முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார்கள் ரெண்டாவது வசனத்தில் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மூடிநீர் என்று சொல்லியும் அறிவிப்பதாக பார்க்கிறோம் சிறை இருப்பு என்பது புறஜாதிகளிடமிருந்து பெற்று வந்த விடுதலை பாவத்தை மூடிநீர் என்று சொல்லும் பொழுது பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து சாத்தானுடைய சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் தப்பிவித்த உண்மை அதை குறித்து ரெண்டாவது வசனத்தில் அவர்கள் சொல்வதாக நான் பார்க்கிறோம் ஆக ஆண்டவர் சிறை இருப்பை திருப்பக்கூடியவர் அவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேலாக நம்முடைய பாவங்களை மூடி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய கர்த்தர் நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை தானே அவர் நம்முடைய பாவங்களை மூடுகிறாரே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு மூன்று நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று அது மட்டுமல்ல எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ எவனுடைய பாவத்தை கர்த்தர் மூடுகிறாரோ அவன் என்ற கருத்துக்களை எல்லாம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நான் அவசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் மூட முடியாது நம்முடைய பாவங்களை கர்த்தர்தான் மூட கர்த்தர்தான் மூட வேண்டும் நிர்வாணிகளாக இருந்த ஆதாமையும் எவாலையும் கர்த்தர் மூடினார் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சிலர் பாவத்தை மறுக்கிறார்கள் ஆதாமை போல சிலர் பாவத்தை மறைக்கிறார்கள் ஆகாமை போல சிலர் பாவத்தை மறக்கிறார்கள் தாவிதைப் போல மறுத்தாலும் மறைத்தாலும் மறந்தாலும் ஆண்டவர் அந்த பாவங்களை மூடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை விட்டு விலகி ஓட முடியாது நம்முடைய சொந்த திறமைகளினாலோ சொந்த நற்கரிகளினாலோ செய்த பாவங்களை நாம் மூடவே முடியாது பாவங்களை நாம் கைகழுவ முடியாது தண்ணீரிலே கைகழுவினான் பிளாத்து அவன் பாவங்கள் அவனோடு ஒட்டி இருந்தன ஆண்டவர் சிலுவையில் அவனுக்காகவும் மறித்தார் அவனுக்காகவும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் அவனுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது கர்த்தர் கதறினார் காரணம் பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறதே நம்முடைய பாவம் இயேசுவை தேவனை விட்டு பிரித்ததினாலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று கதறினார் கதறிய ஆண்டவருக்கு கை கொடுக்காமல் நன்றி பாராட்டாமல் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வாழ்வோம் என்றால் ஒரு காலத்தில் ஆண்டவர் வருவார் அன்றைக்கு பிலாத்து முன் கை கட்டின் ஆண்டவர் அவர் வரக்கூடிய நாளிலே பிலாத்து அவருக்கு முன்பாக கை கட்டி நிற்பான் எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவனும் மனம் திரும்பாத பட்சத்தில் நாமும் ஆண்டவரை நோக்கி சொல்ல வேண்டியதாயிருக்கும் அதற்கு முன்பு திறவண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கையளிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாவங்களை நாம் மூட முடியாது பாவங்களை கர்த்தர் தான் மூட வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மீகா ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இதை குறித்து பார்க்கிறோம் ஏசாய் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதலாக இப்படியாக நாம் பார்க்கிறோம் இறைமியம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் காண்கிறோம் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் ஒன்பதாம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஏழாம் ஒன்பதாம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியத்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் ஒன்பதாம் வசனங்களிலே ஒருவேளை பாவ சிறையிருப்பிலே இன்னும் வாழ்வீர்கள் என்றால் பாவத்திற்கு அடிமைகளாக நீங்கள் ஜீவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சில பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடாமல் அவை உங்களை பற்றி கொண்டிருக்க அவற்றிற்கு அடிமைகளாக ஜீவிப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாடஞ்சிவக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் வாக்குமாறாத ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட பிரகாரம் உங்கள் பாவத்தை மன்னித்து பாவங்களை மூடி தம்முடைய கோபத்தை விட்டு உங்களிடத்தில் தொடர்ந்து அன்பு கூறத்தக்கதாக அவரை பற்றி பிடியுங்கள் அவர் மேல் பற்றுறுதி கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய கோபம் எரிச்சலை விட்டுவிட்டீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் புகழ்வதாக இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் கோபம் உள்ளவர் எரிச்சல் உள்ளவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதே வேளையிலே தேவன் அக்னிமயமானவர் தேவன் அன்புள்ளவர் அதே வேளையிலே நீதி உள்ளவர் கேட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார் பாவியை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் இல்லை இல்லை கேட்டது அரைகுறைதான் பாதி தான் சரி மீதி சரியல்ல சங்கீதம் ஏழு பதினொன்றில் வசிக்கிறோம் அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பாவத்தையும் வெறுக்கிறார் மனம் திரும்பாத பாவியையும் வெறுக்கிறார் எனவே பாவத்திலிருந்து மனந்திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து அவர்களிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று நன்றியோடு பாட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக முதல் ரெண்டு வசனங்களிலே அவர்கள் செலுத்துவது நன்றி ரெண்டாவதாக நாலாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரை அவர்கள் எதிர்பார்ப்பது நல்வாழ்வு அவர்கள் வேண்டிக் கொள்வது நல்வாழ்வு இதுவரை கெட்ட வாழ்வு தப்பான வாழ்வு அசிங்கமான வாழ்வு விரும்ப வேண்டாத ஒரு வாழ்வு பாபிலும் சிறையிருப்பிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் துன்பமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது இன்பமான வாழ்வு நல்வாழ்வை நாடி அவர்கள் வாஞ்சிப்பதாக ஜெபிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மூன்றாம் வசனம் முதல் பாருங்கள் உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கிக்கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் துரட்சி பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் கர்த்தாவே தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவன்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கெட்டுக்கு திருப்பார்களாக என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் ஆக ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் நன்றி அது மட்டுமல்ல ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு தர வேண்டும் நவ வாழ்வு தர வேண்டும் நல்வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லியும் இவர்கள் ஆசித்து அவரை நோக்கி வேண்டிக் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் ஏனெனில் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பை விட்டு திரும்பிய போதிலும் தகுந்த ஆவிக்குரிய தலைவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் அவருடைய வாழ்க்கை சீராக இருக்கவில்லை கர்த்தரோடும் கத்தருடைய பிள்ளைகளோடும் சீர் பொருந்தவில்லை நல் வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை கெட்ட வாழ்க்கையே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு தரம் இல்லை தரமில்லாத குறைவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே ஆண்டவரே எங்களுக்கு நல்வாழ்க்கையை நல்கும் என்று சொல்லி அவர்கள் ஜபிப்பதாக பார்க்கிறோம் எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவர் என்று சொல்லி நாலாவசனத்தில் அவர்கள் புலம்புவதாக நம் வேதத்திலே படிக்கிறோம் ஆண்டவரே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் எங்களால் திரும்ப முடியவில்லை எங்களால் மனம் திரும்ப முடியவில்லை மனம் திரும்புதலை எங்களுக்கு பரிசு மனம் திரும்புதலை ஈவாக இலவசமாக எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி வேண்டுவதாக நாலாவசனம் முதலாக வாசிக்கிறோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில இடங்களிலே மனம் திரும்பி இருக்கிறோம் பல இடங்களிலே மனம் திரும்பவில்லை சில சிறிய சிறிய பழக்கங்களை நாம் விட்டுவிடவில்லை சில சில சிறிய உணர்ச்சி கொந்தளிப்புகளை இன்னும் நாம் விட்டுவிடவில்லை கோபப்பட்டு விடுகிறோம் எரிச்சலடைந்து விடுகிறோம் துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி விடுகிறோம் அவசர கொடுக்கை தனமாக அடுத்தவர்களை தப்பாக நியாயந்திருத்து விடுகிறோம் பகையை இருதயத்தில் அடக்கி வைத்து விடுகிறோம் சில சமயங்களிலே தப்பான பழக்க வழக்கங்களை மீண்டும் கையிலே ஆண்டவர் இடத்திலே ஜனங்கள் வேண்டுகிறார்கள் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் ஆண்டவரே எங்களால் திரும்ப முடியவில்லை எங்கள் பாவங்களை நிமித்தம் எங்களுக்கு மனஸ்தாபம் உண்டாகவில்லை நாங்கள் மனம் திரும்பவே இல்லை ஆனால் நாங்கள் மனம் திரும்பினால் உமக்கு சந்தோஷம் தூதர்களுக்கு சந்தோஷம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சந்தோஷம் எங்களோடு பழகுகிறவர்கள் எல்லாருக்கும் ஆனந்தம் அது மட்டுமல்ல பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் எனவே கத்தாவே மனம் திரும்புதலை நீர் எங்களுக்கு தாரும் அப்படி ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமே கொர்நெளி விட்டாருக்கு புற ஜாதிகளுக்கு தெய்வம் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி அப்போ சொல் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது சனத்திலே நாம் படிக்கிறோமே அப்பேற்பட்ட மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் தெய்வம் அனுமதிக்கத்தக்கதாக பரிசீலிக்கத்தக்கதாக நம் மனம் திரும்புமாறு ஆண்டோழி சமூகத்திலே ஒத்தாசையை கேட்பது உதவியை கேட்பது நல்லது ஆண்டவரே உங்களுடைய கோபத்தை பண்ணும் நீர் கோபமாக இருக்கிறீர்கத்தாவே எங்கள் மேலே நாங்கள் மனந்திருபாத பட்சத்திலே மரண ஆக்கினை அம்புகளை எங்கள் மேல் செலுத்துவீரே எனவே உங்களுடைய கோபத்தை கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நல்லது பாவத்தை வெறுக்கிறவர் பாவியும் மனந்திருபாத பட்சத்திலே அவனை வெறுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டலுடைய கோபத்தை ஆற்றுவது எப்படி கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ரெண்டாம் சங்கீதம் கடைசி வசனங்கள் ஆண்டுடைய வருகையிலே அக்கினி புசல் உண்டாகும் அதற்கு தப்ப வேண்டுமென்றால் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் எப்படி மனம் திரும்ப வேண்டும் சங்கீதக்காரன் சொன்னானே நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன் என்று சொல்லி கொண்டு வந்து அப்படியே தகப்பனிடத்தில் அறிக்கை இட்டானே அதே போல கத்தோடைய சமூகத்தில் வந்து அவருடைய காலடியிலே காத்திருந்து ஆண்டவரே என் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிறேன் நான் சொன்ன பாவங்கள் நான் சொல்லாத பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே மனப்பூர்வமாக நான் அறிக்கை செய்த பாவங்கள் நான் மறந்து போன பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அன்பின் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்னிப்பை பெற்று மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை அப்படி என்றால் ஆண்டருடைய கோபம் ஆறும் நம்முடைய வாழ்க்கையும் மாறும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் ஜபிக்கிறன் சங்கீதக்காரன் முதலாவதாக திருப்பிக் கொண்டு வாரும் ரெண்டாவதாக கோபத்தை பண்ணும் மூன்றாவதாக ஆறவசனத்திலே திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் நல்லவர்களாக மாற்ற ஆண்டவர் வரவில்லை செத்தவர்களை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார் செத்தவர்களுக்கு ஜீவன் கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார் எபேசிய ரெண்டாவது காலத்திலே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தீர்களே என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம் ஆக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஜீவன் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவர் மங்கி எறிகிற தெரியை அணைப்பதில்லை நெறிந்த நாணலை முறிப்பதில்லை மீண்டும் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசையா நாற்பத்தி மூன்றிலே நாம் காட்கிறோம் ஆக ஒருவேளை நம்முடைய ஜீவியத்திலே விசுவாச வாழ்க்கையிலே ரொம்ப வெளிச்சம் தரக்கூடிய அளவில் பிரகாசமாக எரிய வேண்டியவர்கள் மங்கி ஜீரோ பல்பு போல அதற்கும் குறைவாக மங்கி எரிந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க வருகிறார் வந்துவிட்டார் என்று சொல்லி அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் மீண்டுமாக உயிர் பெற்று விட்டால் மீண்டுமாக மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து விட்டால் அந்த உயிர் தழுதலின் வாழ்க்கை அந்த விசுவாச வாழ்க்கை அந்த எழுப்புதலின் வாழ்க்கை நமக்கும் நல்லது பிறருக்கும் நல்லது விசுவாசிகளுக்கும் நல்லது புறஜாதிகளுக்கும் நல்லது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகும் இன்னும் ஆராசனத்தில் மறுபடியும் மகிழ்ச்சி பொங்கச் செய்யும் மறுபடியும் நாங்கள் மகிழ்ச்சி அடைய திருவை செய்யும் மறுபடியும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்றெல்லாம் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக வாசிக்கிறோம் அதற்கு அடிப்படை என்ன முதலாவதாக கிருபையும் ரட்சிப்போம் என்று சொல்லி ஏழாம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம் கிருபையும் இரட்சிப்போம் கிருபையினாலே ரட்சிப்பு விசுவாசத்தினாலே ரட்சிப்ப அல்ல கிருபையினாலே ரட்சிப்பு கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது விசுவாசம் ரட்சிப்பை வாங்குகிறது அவ்வளோதான் நல்ல தமிழிலே சொன்னால் கிருபை ரட்சிப்பை வழங்குகிறது விசுவாசம் ரட்சிப்பை வாங்குகிறது தேவ கிருபை ரட்சிப்பை கொடுக்கிறது தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை வாங்குகிறது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பது அவசரங்களிலே நாம் பார்க்கிறோம் கிருவையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல இது சன்மார்க்க கிரியைகளினாலும் உண்டானதல்ல இது சடங்காச்சார கிரியைகளினாலும் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு தேவனுடைய ஈவு தேவனுடைய பரிசு எப்பொழுது நம் மனம் திரும்பி இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ அர்ப்பணிக்கிறோமோ அயத்தப்படுகிறோமோ அப்பொழுதே இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்து விடுவதாக கிருபையினாலே இந்த ரட்சிப்பை நாம் பெற்று விடுவதாக வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் ஆக மறுபடியும் மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்றால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுவதை ஆண்டவர் விளம்புவதை கேட்பேன் என்று எட்டாம் வசனத்திலே அறிவிப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது தேவன் விளம்புவதை கேட்பேன் உறுதிப்பாடு உறுதிப்பாடு தீர்மானம் இதையெல்லாம் சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறான் தேவன் விளம்புவது ஏற்கனவே தேவன் விளம்பியது ஆண்டவருடைய வேத புத்தகம் ஆண்டவர் சொல்லி வைத்தது எழுதி வைத்தது இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே இயற்றி வைத்தது தேவன் விளம்பியது தேவன் விளம்புவதை நான் கேட்பேன் அன்றடைய வசனம் என்னை நோக்கி வரும்பொழுது நான் கேட்பேன் அவற்றை புறந்தள்ள மாட்டேன் அலட்சியம் பண்ண மாட்டேன் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது மற்றவர்கள் வேதத்தை எனக்கு விளக்கி சொல்லும் பொழுது உற்று கேட்பேன் ஒழுங்காக கவனிப்பேன் கடைபிடிக்க கத்தடத்தில் உதவி கேட்பேன் ஆண்டளுடைய வேதத்தின் நடுவிலே ஆண்டோடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்க என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே விளம்புவதாக நான் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் விளம்புவதை கேட்பேன் இன்னும் எட்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சமாதானம் அருளி செய்வார் அந்த சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு தருவாராக என்று சொல்லி வேதம் கற்றுக் இந்த உலகத்திலே நமக்கு சமாதானம் அருள்வது ஒரே ஒருத்தர் தான் அவருடைய பெயரும் சமாதான பிரபுதான் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை அண்டி ஜீவிக்கும் பொழுது அவர் உலகம் தரக்கூடாத பெரிய சமாதானத்தை நமக்கு தருகிறார் சமாதானத்தை தருகிறவர் ஏக சிந்தையை விரும்புகிறவர் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நம்முடைய உள்ளங்களிலே தருகிறார் ஒரு நாள் அந்தரங்கத்திலே சீஷர்கள் கதவை பூட்டி கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் பூட்டிய கதவுகளுக்குள்ளே புகுந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால் எனவே ஆண்டவர் மீண்டும் அவர்களை பார்த்து கரங்களை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்கள் அந்த கரத்தை பார்த்தார்கள் ஆணி வாய்ந்த கரம் அங்கே கரத்தின் மத்தியிலே ஒரு துவாரம் இருந்தது அது காய்ந்து வடுவாக இருந்தது என் காயங்களினாலே உங்களுக்கு சமாதானம் சிலுவையிலே நான் மறித்ததினாலே உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்பது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உறவுகளிலே நம்முடைய ஊழியத்திலே வழிய ஒரே அடிப்படை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை விட்டு விடாதேயுங்கள் அவரை பிடியுங்கள் அவரை பட்டிப்பிடித்து வாழும் பொழுது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார் மீண்டும் ஒன்பதாம் அவசரங்களிலே பார்க்கும் பொழுது கத்திற்கு பயப்படக்கூடிய பயம் கத்திற்கு பயப்படக்கூடிய பயத்திலே சந்தோஷம் உண்டு சமாதானம் உண்டு ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கை பயந்து நடுங்கக்கூடிய வாழ்க்கை அல்ல பயபக்தியான வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட என் தெய்வம் பெரியவர் அவரை எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் மொழியிடம் இடம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தேவ பக்தியான வாழ்க்கை அந்த பக்தியிலே சமாதானம் மட்டுமல்ல மிகுந்த மகிழ்ச்சியும் நமக்கு சொந்தம் என்பதை வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னும் பத்தாம் அவசரத்தில் பார்க்கும் பொழுது நாலு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவே நாலு காரியங்கள் அன்றோடைய கிருபையினாலே நல்வாழ்வு நாம் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக பத்தாம் வசனம் மட்டும் நாலு காரியங்களை சொல்லுகிறது பத்தாம் வசனம் வரை பார்க்கும் பொழுது நாலு சத்தியங்களை நாலு ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் ஆறாம் வசனத்திலே சத்தியம் பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாலு சத்தியங்கள் நாலு சமாதான செய்திகள் நான்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக ஏழாம் வசனம் முதலாகவே கிருபை பின்னர் சத்தியம் பின்னர் நீதி பின்னர் சமாதானம் இதெல்லாம் ஒரே வசனத்திற்குள்ளாக அடங்கப்பெற்ற ஆசீர்வாதங்களாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் திருமறையிலே காண்கிறோம் ஆக இந்த கோராகின் புத்திரர் அவர்கள் மத்தியிலே ஒருவன் இயற்றி பாடி பாடகர்களுக்கு வழங்கிய இந்த சங்கீதத்திலே முதலாவதாக நன்றி செலுத்துகிறார்கள் இரண்டாவதாக நல்வாழ்வு விரும்புகிறார்கள் மூன்றாவதாக நற்செய்தியை பெற்று நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி எட்டாம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம் எட்டாம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது கத்தராக தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது பதி நோராவசனம் முதல் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் கத்தன் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது ஆக மூன்றாவதாக இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகளை நற்செய்திகளாக அறிந்து கொள்வது மட்டுமல்ல அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பலன் கொடுத்தாரே தேவையான நன்மைகளை எல்லாம் ஆண்டவனுக்கு தந்தாரே அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது பறைசாற்றுவது நம்முடைய கடமை ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் தேசம் நமக்கு பலனை தரும் நீதி நம்மை உயர்த்தும் பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று நீதிமொழிகள் சொல்லுகிறதே அதே போல உயர்த்தப்பட்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் சில நிபந்தனைகளை இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது ரட்சிப்பை தாரும் என்று ஜபிக்கிறான் ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் ஜபிக்க வேண்டும் பயத்தை அருளும் என்று ஜபிக்கிறான் தெய்வீக பயபக்தி நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் உம்முடைய அடிச்சுவடுகளில் என்னை நிறுத்தும் என்று பதிமூன்றாம் வசனத்தில் அறிவிக்கிறான் ஆண்டவர் நடந்த அடிச்சுவடுகள் அவர் காட்டிய வழிகள் அவர் பாதைகள் முக்கியமாக அவருடைய ஆணி வாய்ந்த அடிச்சுவடுகள் இவற்றிலே நடந்து அவரை பின்பற்றி அவருடைய சிலுவையின் அனுபவங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுத்து வாழும்பொழுது அந்த அடிச்சுவடுகள் நம்மை ஆசிர்வதிக்கும் அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கும் எப்படி அவருக்காக சாட்சி பகருவோம் அவருடைய சத்திய வேதத்தை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அறிவிப்போம் மேலாக சிலுவை சுமக்கும் சீஷர்களாக சிலுவை சுமக்கும் சீஷிகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம் கற்றுடைய வழி அகலமான வழி வழியல்ல அது இடுக்கமான வழி கற்றுடைய வழியோ சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்று சொல்லி நாகும் முதலாம் அதிகாரம் மூன்றாம் சனத்திலே பார்க்கிறோம் அப்படியாக ஆண்டோடைய வழியிலே நடக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய கரங்களை பின்பற்றி நம்மோடு வந்து கொண்டிருக்கிறாரே அவரை பின்பற்றி வாழத்தக்கதாக அவருடைய அடிச்சோடுகளில் நடந்து அவரை பின்பற்ற ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது நலம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்தி உமக்குள்ளான நல்வாழ்க்கை மட்டும் நாங்கள் தெரிந்து கொண்டு இந்த நற்செய்திகளை உலகத்துக்கு பறைசாற்றி உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை ஒப்புக் கொடுத்தலை நீர் ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஆசிர்வதித்து ஆகில உலகத்திற்கும் நீர் எங்களை ஆசிர்வாதமாக வையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்